ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய உளவு நிறுவனமான மொசாட். இந்த மொசாட் வந்து சமீப காலங்களில் ஈரானுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்தது. அந்த காரியங்கள் உலகத்துக்கு பெரிய ஆச்சரியத்தையும் ஈரானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விஷயங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு, 2020 நவம்பர் மாதத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு அணு விஞ்ஞானி, எப்படி நம்ம நாட்டில் அப்துல் கலாம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே அணு ஆயுதம் ஏவுகணை தொழில்நுட்பம் இந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்து ஈரானுடைய அந்த அணு ஆயுத தயாரிப்புக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கார். இவர் தான் இங்கே கொல்லப்படுறாரு. அவரை கொல்ல பயன்படுத்தப்பட்ட கருவிகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட செயல்பட்டது. ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன்லாம் வச்சு இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை மட்டும் கொல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட அந்தளவு நவீன தொழில்நுட்பத்தோட ஒரு காரில் ஒரு மெஷின் கன் இருக்குது. அது இவர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு பிற அவரை மட்டும் குறிப்பாக தாக்கி அழிக்குது. இந்த அளவு டெக்னாலஜியோட ஈரானுக்கு உள்ளே வந்து செய்யணும்னா அதை ஒரு சில உளவு நிறுவனங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போது ஈரானுக்குங்க மிகப்பெரிய எதிரியாகவும் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்தியாகணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறதும் இஸ்ரேல் தான். அதனால் இஸ்ரேல் மொசாட் தான் இதை செய்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஈரானுக்குள்ளே போய் இவ்வளவு துல்லியமாக இதை செய்யணும்னா அப்போ மொசாட்டுக்கு ஈரானுக்கு உள்ளேயே நெட்வொர்க் இருக்கணும் என்கிற இந்த சந்தேகம் ஈரானுக்கு அப்பொழுதே வந்தது. ஏன் அப்படின்னா, அவங்க தேசத்துக்குள்ளே போய் இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியை தாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அப்போ உள்ளேயே ஈரானுடைய உட்கட்டமைப்புக்குள்ளேயே மொசாட் வந்து நுழைஞ்சிருக்கணும். இவர் மட்டும் இல்லை, இதற்கு முன்பு இந்த அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தில் இருந்த பல விஞ்ஞானிகளை இஸ்ரேலுடைய மொசாட் வந்து தாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இது மொசாட்டோட வேலை தான் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அதே நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஈரானுக்குள்ளே அவர்களுடைய பரம எதிரி தேசமாக இருக்கக்கூடிய ஈரானுடைய அமைப்புகளுக்குள்ளே எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு மூவிங் டார்கெட், ஒரு கார் போயிட்டுருக்கு, சகல பாதுகாப்புகளோடு ஒரு காரில் அந்த விஞ்ஞானி போயிட்டுருக்கிறாரு. அப்போ அவரை குறிவைத்து, அதுவும் குறிப்பாக அவரை மட்டுமே குறிவைத்து தாக்கியிருக்கிறது. அதாவது மற்ற பொதுமக்களுக்கெல்லாம் இந்த இடஞ்சலும் இல்லாமல், பொதுவாக சில தீவிரவாத அமைப்புகளோ அல்லது மற்ற உளவு நிறுவனங்களோ இப்படி ஒருத்தரை ஒரு வெடிகுண்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையில் கொலை செய்யும்போது அப்போ அந்த குண்டு வெடிப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க, கொல்லப்படுவாங்க. ஆனால் இஸ்ரேல் மொசாட்டுடைய ஆப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சரியாக குறிவைத்து தாக்குவாங்க. அவர்கள் குடும்பத்தார் கூட இருக்கும்போது கூட தாக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் அவரை மட்டும் குறிவைத்து தாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அப்படி அவர் எங்கே போகிறாரு, எப்போ யாரோட போவார் இப்படிலாம் தெரிஞ்சு மிகச்சரியாக அவரை மட்டும் தாக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து உளவு நிறுவனம் நவீன தொழில்நுட்பலாம் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே அவங்க அமைப்புக்கு உள்ளேயே அவங்களுக்கு ஆட்கள் இருக்கணும். அப்போ தான் மிக துல்லியமாக அவர் எப்போ யாரோட போகிறாரு, எப்போ தனியாக இருக்கிறாரு, எந்த இடத்துல வச்சு அடிக்கலாம், இதெல்லாம் உள்ளே ஆட்கள் இருந்தால் தான் முடியும். மஹ்மூத் அலாவிங்கிறவர் தான் ஈரானுடைய உளவுத்துறையுடைய மந்திரி. இவர் ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னால் இந்த தகவலை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி மோஷன் ஃபக்ரிசாடே அப்படிங்கிற இந்த ஈரானுடைய டாப் சயின்டிஸ்ட்டை கொல்ல போகிறாங்க என்ற தகவலை அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுவும் அவர் எந்த இடத்துல வைத்து கொல்லப்பட போகிறாருங்கிற திட்டம் இருக்குது, இதெல்லாம் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த தகவல் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட மிகச்சரியாக அதே இடத்துல வைத்து அவரை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது இந்த ஈரானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லே கூட மொசாத்துடைய ஆட்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த வார்னிங் மெசேஜ் வந்தாலும் இதை தள்ளி வச்சுட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சுருக்கணும். அப்போது ஈரானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு உள்ள கூட அல்லது இன்னும் மிக உயர்ந்த அமைப்புகளுக்கு உள்ள கூட மிக முக்கியமான ஆட்கள் மொசாட்டுக்காக இருக்கணும். அதுவும் முக்கியமாக மிக உயர்ந்த பதவிகளை இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா அவங்களால தான் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அதை தள்ளி வச்சுட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு எந்த இடைஞ்சலும் வராமல் செய்ய முடியும். அப்போ அந்த அளவு அதிகாரம் மிக்க உயர் பதவிகளை இருக்கக்கூடியவங்களே அங்கே மொசாட்டுக்காக வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. அவங்க கண்டிப்பாக மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கணும். அதனால தான் ஈரான் உளவு நிறுவனத்தால் கூட இதை யார் திட்டமிட்டா, யார் செஞ்சா அப்படிங்கிறத அவர்களால் உளவு பார்த்து சொல்ல முடியலை. ஏன்னா அந்தளவு உள்ளே போய் அந்த உளவு நிறுவனம் அவர்களை பற்றி உளவு பார்க்கறதில்ல. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா,
ஐஆர்ஜிசி என்கிற ஈரானுடைய மிக உயர்ந்த ஒரு படைப்பிரிவு, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா அது மிக சிறப்பான சிறப்பு படைப்பிரிவு. அது சிறப்பு அதிரடி படையெல்லாம் இருக்கலையே, அதே போல் ஈரானுடைய இராணுவ அமைப்புகளே மிகச்சிறந்ததாகவும் மிக நம்பிக்கைக்கு உகந்ததாகவும், ரொம்ப ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமெரிக்கன் நேவிஸ்லாம் சொல்லுவாங்களே அதே போல் மிகவும் திறமை வார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அமைப்புக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இந்த ஐஆர்ஜிசி ஈரானுடைய மோஸ்ட் எலைட் மிலிட்ரி யூனிட். ஆனால் அதிலும் கூட இந்த மொசாட்டுடைய ஏஜெண்ட் ரொம்ப பெரிய பதவிகளில், உயர் பதவிகளில் இருக்கணும். அதனால தான் இந்தளவு உளவு நிறுவனத்தில் இருந்து வரக்கூடிய எச்சரிக்கை செய்தியை கூட எளிதாக அவங்க தள்ளி வச்சுட்டு இந்த மொசாட்டுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு பக்கத்தில் இவின் பிரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சிறைச்சாலை இருக்குது. அங்கே வந்து இந்த மொசாட்டுக்கு ஏஜெண்ட்டாக மொசாட்டுக்காக உளவு பார்த்தாங்கன்னு சொல்லி ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய ரொம்ப உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பல கமாண்டர்ஸே வந்து கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அரசாங்கம் இதை ரொம்ப ரகசியமாக வைத்திருக்கு. யார் யாரை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி விவரங்கள் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக, ஏன்னா நாட்டின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிரடிப்படை, அப்படிப்பட்ட அந்த ஐஆர்ஜிசியில் இப்படி உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க மொசாட்டுக்கு வேலை பார்த்துருக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அவமானமாக, அந்த அமைப்புகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை ரகசியமாக வைத்து விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு இருக்கு இல்லையா, இவர்களுடைய உளவு நிறுவனம் வெளிநாடுகளில் செயல்படக்கூடிய ஒரு பிரிவில் தலைவராக இருந்து ரிட்டையர்டான ஒவ்வொருத்தர் வந்து இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார். இப்படி அதில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஈரான் அம்பாசடர்ஸ் பலர், இப்படி பலர் மேலே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த அளவுக்கு எப்படி மொசாட் போனது ஈரானுக்குள்ளே போய், அதுவும் ஈரானுடைய இராணுவத்துக்குள்ளே, இராணுவத்திலையும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிரடிப்படை மாதிரி அப்படி மிக சிறப்பான படைப்பிரிவுகள் அமைப்புகளுக்குள்ளெல்லாம் எப்படி அவங்களால் ஊடுருவ முடிந்தது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அங்கே ஒருத்தர் மட்டும் இல்லை, பல பேர் இப்படி வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. வெறுமனே பணத்தை கொடுத்து மட்டும் எல்லாரையும் அவங்க பிடிச்சிட முடியாது. அப்போது அவர்களுடைய ஏதாவது ஒரு வீக்னஸ், அவங்க பெண்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் இவைகளை, இவங்க அந்த தகவல்களை திரட்டி அதை வைத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். எங்களுடைய இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் பண்ணலன்னா அவங்களுக்கு ஆபத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிரட்டல்கள்லாம் கொடுத்து அப்படி இவங்களை பயன்படுத்தியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் 2020 நவம்பரில் அந்த விஞ்ஞானியை கொலை செய்தாங்களே, அதுக்கு முன்பு 2020 ஆரம்பத்திலேயே ஜனவரி மாதம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு ஈரானுக்குள்ளே தான். ஈரானுக்குள்ளே, அதுவும் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானுக்கு பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான மிலிட்ரி ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த அணு ஆயுதம் தயாரித்து கொண்டிருக்கிறாங்களே, அது தொடர்பான பல தகவல்கள் அங்கே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்திருக்கு. அப்போ அந்த இராணுவ பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த சேஃபுக்குள்ளேயே இவங்க உடச்சிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 32 சேஃப் இருக்குது. அந்த 32 சேஃபையும் போய் இவங்க உடச்சிட்டு இருக்கல. மிகச்சரியாக எந்தெந்த சேஃபில் இந்த முக்கியமான தகவல்கள் இருக்கோ மிகச்சரியாக அந்தந்த சேஃபை மட்டும்தான் உடச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 சேஃபுடைய லாக்ஸை உருக்கி உடச்சிருக்கிறாங்க. 27 சேஃபை உடச்சி அதில் இருக்கக்கூடிய ஏராளமான தகவல்களை வெளியே எடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 டன் எடை அளவு இருக்கக்கூடிய அளவு டாக்குமெண்ட்ஸ், இந்த அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான அவங்க தயாரிக்கிறத பற்றிய பல ரகசிய தகவல்கள் இருக்கக்கூடிய அத்தனை டாக்குமெண்ட்டையும் அன்றைக்கி ஒரு இரவுலையே தூக்கியிருக்கிறாங்க. இப்போ கூட மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்தது. அது வந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சென்ட்ரல் பேங்க்குள்ளேயே அவங்க போய் கொள்ளையடிக்கிறதாகவும், அங்கேயே பேங்க்குள்ளே போய் நோட் அடிக்கிறது, அப்புறம் அதை கொள்ளையடிக்கிறது, இப்படி வரும். இதெல்லாம் ஒரு கற்பனை கதைங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கற்பனையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய அப்படிப்பட்ட கற்பனை காட்சிகளெல்லாம் மிஞ்சிற விதமாக இது இருக்குது. ஏன்னா டெஹ்ரான்லே, ஈரானுடைய தலைநகர் பக்கத்திலே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபெசிலிட்டிக்கு உள்ளேயே போய் அது ஒரே இரவில் இவ்வளவு மிக முக்கியமான தகவல்கள் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. யார் வந்தால் எங்கே தூக்கிட்டு போனாங்க எந்த ட்ரேஸும் இல்லை. எதையும் இந்த ஈரான் இராணுவமோ உளவுத்துறையோ கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் 3 மாதங்கள் கழித்து டெஹ்ரான்லேருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி டெல் அவிவில் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெளியே வருது.
ஈரான் அணு ஆயுதத்தை தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் இவைகள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கவர்மெண்ட் வெளியிட்டது. ஏன்னா இதுவரைக்கும் ஈரான் வந்து நாங்கள் அணுமின் சக்திக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம், இந்த நியூக்ளியர் டெக்னாலஜிலாம் நாங்கள் பயன்படுத்துறது, இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் இது எல்லாமே யுரானியத்தை பயன்படுத்தி செய்கிறது எல்லாமே மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தான், நாங்கள் அணு ஆயுதங்கள் எதுவும் தயாரிக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அணு ஆயுதம் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அவர்களுடைய டாக்குமெண்ட்டையே கொண்டு வந்து ஆதாரமாக காட்டிட்டாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு வந்து இஸ்ரேலில் இதை வெளியிட்டார், அப்புறம் யூஎன்லே கூட இந்த காரியங்களெல்லாம் அவர் வெளியிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் ஈரான் வந்து அதை மறுத்திருந்தது, இல்லை இல்லை இவங்களாக ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கிக்கிட்டாங்க, இதெல்லாம் ஃபோர்ஜரி, இது எங்களுடைய டாக்குமெண்ட் கிடையாது, நாங்கள் அதை செய்யவும் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவித்திருந்தாங்க. அப்போ இஸ்ரேல் பிரதமர் வந்து பெஞ்சமின் நெதன்யாகு தெளிவாக சொல்லியிருந்தார், இது மொசாட் ஆப்ரேஷன் மூலமாக நாங்கள் எடுத்த டாக்குமெண்ட் அப்படின்னு. ஆனால் அப்போது ஈரான் மறுத்தாலும் பின்னால் 2021 ஆகஸ்டில் அப்போது ஈரானியன் பிரசிடெண்ட்டு ஹாசன் ரஹானி அப்படிங்கிறவர் அப்போ அவருடைய பதவிக்காலத்துடைய அந்த கடைசி நாட்களில் அவர் இதை ஒத்துக்கொண்டார், இந்த மாதிரி எங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை தான் மொசாட் வந்து திருடி இதை ஒரு ஆதாரமாக அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கெல்லாம் இதை தான் காட்டினாங்க அப்படிங்கிறத அவர் சொன்னார். 2018 ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் நெதன்யாகு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடும்போது அப்போ அவர் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய இந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய திட்டத்தில் அங்கே தலைவராக இருக்கக்கூடியவர், இதற்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடியவரே இந்த விஞ்ஞானி மோக்ஸன் ஃபேக்ரிசாடேங்கிற இந்த விஞ்ஞானி தான் அப்படிங்கிறத குறிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் பெயரை சொல்லி சொன்னார். 2 வருடத்துக்கு பிறகு இந்த விஞ்ஞானி மொசாட்டுடைய ஆப்ரேஷனில் கொல்லப்படுறார். கடந்த 20 வருடங்களாகவே ஈரானில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத தடுத்து நிறுத்தணும் என்பதற்காகவே இந்த அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட இந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட பல இடங்களில் தாக்குதல்கள் நடந்திருக்கு, பல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னால் கூட ஈரானில் பல முக்கியமான இடங்களில் இராணுவ நிலையங்கள் அணு ஆயுத தயாரிப்பு சம்மந்தமான நிலையங்கள்லாம் திடீர் திடீர்னு தீ விபத்து நடந்திருக்கு. இப்படி இந்த தீ விபத்துகள் அடிக்கடி அங்கே நடந்துச்சு. அதனால் இந்த மாதிரி அணு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நிலையங்கள்லாம் இந்த மாதிரி காரியங்கள் அடிக்கடி நடந்ததுனால அப்போது இதற்கு பின்பு இந்த மொசாட்டு இருக்குது அவர்களுடைய வேலை தான் அப்படிங்கிறது ஈரானுக்கும் தெரிஞ்சிருந்தது. அவர்கள் எவ்வளவுதான் ரகசியமாக வைத்திருந்தாலும், ஏன்னா இது வந்து வெளியே தெரியக்கூடாது, உலக நாடுகள் எல்லாமே இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க, ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள்லாம் கூட அதனால தான் வந்துச்சு. அதனால் அணு ஆயுதம் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரகசியமாக தான் வைத்திருந்தாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்களுக்குள்ள அந்த அணு உலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள இன்டர்நெட்டே கூட கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி செப்பரேட் நெட்ஒர்க் தான் இருந்தது. அப்போ வெளியே இருந்து எந்த விதத்துலையும் ஹேக் பண்ண முடியாது, எந்த வைரஸையும் அனுப்ப முடியாது, அல்ல எந்த விதத்துலையும் ஹேக் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் இப்படி செய்திருந்தாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்த சைபர் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும், ஈரானுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கூட நம்ம நாட்டில் கூட ஒரு பெரிய விஷயம் பிரச்சனையாக வந்தது இல்லையா, பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், இந்த ஸ்பைவேர் வந்து ஒரு மிஸ்டு கால் இருந்தாலே போதும் அந்த ஃபோனை ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்துகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்தளவு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறுவனம் தயாரித்த சாஃப்ட்வேர் அது. ஸோ அப்போ இஸ்ரேல் அந்த அளவு சைபர் டெக்னாலஜியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அப்படி இந்த அணு ஆயுத ரிசர்ச் நடக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே அவங்க தங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் நெட்ஒர்க் வச்சுருந்தாங்க, வெளி உலகத்துலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டதாக தான் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் கூட அங்கேயும் உள்ளே போய் ஹேக் பண்ணிட்டாங்க, உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்வர்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி அதை கூட ஹேக் பண்ணியிருந்தாங்க. அப்போது அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது, அது எப்படி உள்ளே போச்சு? அப்போது வைரஸ்கள் மூலமாக இன்டர்நெட் மூலமாக உள்ளே வர முடியாது, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உள்ள வைரஸை கொண்டு போனாங்கன்னா அப்போ அது ஹார்ட்வேர் மூலமாக போயிருக்கலாம். அப்படி ஹார்ட்வேர்ஸ் மூலமாக உள்ளே போனால் கூட அப்போ ஈரானுக்கு உள்ளேயே இந்த மொசாட்டுடைய நெட்ஒர்க் இருந்திருக்கணும் இல்லையா, அந்த அணு ஆயுத நிலையங்களுக்கு உள்ளே கொண்டு போகிற அளவு அங்கே உள்ள ஆட்கள் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி எப்படி அங்கே உள்ளே போக முடியும், மொசாட்டு எப்படி அதை செய்ய முடியுங்கிறது அது புரியாததாக இருந்தது. ஆனால் அப்போ ஈரானுடைய பிரசிடெண்டாக இருந்த அகமதிநெஜாட் அப்படிங்கிறவர் அவர் பதவியில் இருந்த கடைசி வருடங்களில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அப்போது வந்து ஈரானுடைய மிக முக்கியமான அந்த அமைப்பான IRGC ரெவல்யூஷனரி கார்டு என்கிற அந்த அமைப்புக்குள்ளேயே மொசாட்டுடைய ஏஜெண்டுகள் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, உளவுத்துறை அதிகாரிகளே கூட மொசாட்டுக்காக மொசாட் ஏஜெண்டுகளாக வேலை செய்திருக்கலாம் என்று கூட பேசப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த IRGC அமைப்பில் சில சடங்காச்சாரங்கள் செய்கிறதுக்கு சிலர் இருப்பாங்க, ஈமக்கிரியைகள்லாம் செய்யக்கூடியவங்க,
அப்படிப்பட்ட அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க, இப்படி உளவுத்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் உளவு பார்த்தார்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டாங்க. இந்த தகவல்கள்லாம் வந்தாலும் இதெல்லாம் ஈரான் அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இதில் குற்றம் சாட்டப்பட்டதில் ஒருத்தர் வந்து ஈரானுடைய உளவு அமைப்பில் இஸ்ரேலுடைய மொசாட்டுக்கு எதிராக செயல்படணும், இஸ்ரேல் என்னென்ன காரியங்கள் செய்து அதை மொசாட் வந்து என்னென்ன உளவு காரியங்கள்லாம் செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்காக நியமிக்கப்பட்ட சில உளவு அதிகாரி, அந்த அதிகாரியே குற்றம் சாட்டப்பட்டு அவர் அப்படி உளவு பார்த்தார்னு குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இது எல்லாமே வந்து பப்ளிக்காக செய்யலை, இதெல்லாம் வந்து இராணுவ கோர்ட்லேயே அப்படி அவங்க ரகசியமாகவே இந்த காரியங்களை செஞ்சிட்டாங்க. ஈரான் பிரசிடெண்ட்டாக இருந்த இந்த 2013 இருந்தாலே அந்த அஹமதினெஜாட் அப்படிங்கிற அந்த பிரசிடெண்ட்டுடைய கடைசி வருஷத்தில் தான் ஈரானுடைய உளவு அமைப்புக்குள்ளேயே இஸ்ரேலுடைய மொசாட் வந்து நுழைந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்தினார். நான் அவரே இதை வந்து எப்படி இதெல்லாம் நடக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். மொசாட்டுக்கு எதிராக வேலை செய்யறதுக்காக, அதுக்கு எதிராக உளவு வேலைகளை செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு, ஈரானுடைய உளவு அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியே அந்த மொசாட்டுக்கு ஏஜெண்டாக எப்படி இவர் வேலை செய்கிறாரு? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தார். ஆனால் இஸ்ரேல் மொசாட் வந்து எப்பொழுதுமே அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு அமைதியாக இருந்துருவாங்க. மொசாட் எப்பொழுதுமே இப்படி தான், நிறைய காரியங்களை அவங்க செய்தாலும் அதை வெளியே சொல்லாமல் பப்ளிசிட்டி பண்ணாமல் அமைதியாக இருந்துருவாங்க. இப்போ ஒருத்தரை ஷூட் பண்ணுமா, ஷூட் பண்ணு, டோன்ட் டாக், அவ்வளோதான், செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த நாடுகளே வந்து குற்றம் சாட்டினாலும் மொசாட் தான் இதை செய்தது அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் ஆதாரங்களை காட்டினாலும் இவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. மொசாட்னா இப்படி தான் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய எதிரிகளுக்கும் நல்லாவே தெரியும். எந்த நாட்டுக்குள்ளே போகணுன்னாலும் உள்ளே போய் என்ன செய்யணுனாலும் அவங்க செஞ்சுருவாங்க. காற்று புக முடியாத இடத்துலேயே மொசாட் போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிரிகளுக்கும் தெரிந்து தான் இருக்குது. அதனால தான் மொசாட்டுடைய ஆப்ரேஷன் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய எதிரி நாடுகள் எல்லாவற்றுக்குமே ஒரு திகிலை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஈரானில் இப்படி பல இராணுவ அமைப்புகள், அரசாங்க அமைப்புகள்னு ஈரான் முழுவதுமே அவங்களுடைய நெட்ஒர்க் வந்து பயங்கரமாக பரவி இருக்குது. அதனால் ஈரானில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களானாலும், இராணுவ அதிகாரிகள் ஆனாலும் அவர்களுக்கு அங்கே பாதுகாப்பே இல்லை, என்றைக்குமே அவங்களுக்கு அவங்க உயிருக்கு ஆபத்து தான் என்று இதை ஒரு எச்சரிக்கையாக ஈரான் உளவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்வைசர் வந்து ஈரான் பிரசிடெண்ட் ரவ்ஹானிக்கு இதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறார். இப்படியாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு பனிப்போர் அல்லது ஷேடோ வார் அப்படிங்கிறது மிக கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் தொடர்ந்து கவனிப்போம். நன்றி.